வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழகத்தில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதற்கான முழுமையான தகவலை தற்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள். தமிழகத்தில் உள்ள வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு விடுத்துள்ளனர். உதவித்தொகை விண்ணப்பம். தமிழகத்தில் ஆண்டுதோறும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக ஆதி திராவிடர், பழங்குடியினர் உட்பட அனைத்து இன இளைஞர்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தகுதியான பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களும், 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு பயின்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க ஆதி திராவிடர், பழங்குடியினர் வயது வரம்பு 45ஆகவும், மற்றவர்களுக்கு 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. மேலும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ₹50,000 மேல் இருக்கக்கூடாது. விருப்பம் மற்றும் தகுதி உள்ளவர்கள் தங்களது கல்வி சான்று, மாவட்ட வேலைவாய்ப்பு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் வந்து விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் கல்வி தகுதி பதிவு செய்த 1 ஆண்டு 30/6/2021 அன்றுடன் முடிவடைய வேண்டும். 1 ஆண்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேலும் அவர்கள் கல்வி சான்றின் அசல், வேலைவாய்ப்பக அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை ஆகியவை வைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த ஆண்டு விண்ணப்பித்திருந்தால் வங்கி கணக்கு புத்தகம், அசல் கல்வி சான்று, வருவாய்த்துறை சான்று ஆகியவற்றை கொண்டு சுய உறுதிமொழி சான்றை பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் வந்து இப்போ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களாக தான் வசிக்கிறீங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் உறுதி செய்கிறதுக்கு வருமான வரி சான்றிதழ் வச்சுருக்கணும். ஆதார் அட்டை, அடையாள அட்டை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுருப்பீங்க இல்லையா, அந்த அடையாள அட்டை, இது எல்லாமே வச்சுருக்கணும். எல்லா கல்வி சான்றிதழோட அசல் இதோட இந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பித்தீர்களானால் ₹1000 வந்து உதவித்தொகையாக வந்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.